अस्सलाम वालेकुम हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर चैनल हेल्थियान तंडु कीरा पोरियल एप्पडी सेयलानु पार्क्क पोरोम। इंद कीरा पोरियल वंदु सेय्यरदु रोम्ब रोम्ब सिंपल दा आना टेस्ट रोम्ब नल्ला इरुक्कुम। वांगा एप्पडी सेयलानु पार्क्कलाम। वीडियोக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। कीरे पोरियल सेय्यरदुक्कागा ना 2 कट्ट अलवुक्कु तंडु कीरा एडुत्तिरुक्केन। कीरैय वंदु नल्ला क्लीन पण्णिट्टु वाश पण्णि एडुत्तिरुक्केन। कीरैयिल वंदु पूच्ची पळुत्तु एल्ला इंद मारी इरुंददु अप्पडिना अदल्लाम रिमूव पण्णिकोंगा। तंडु कीरैयिल उंगलुक्कु कीळे वेर पगुदी इरुक्कुम, अदैयुम कट पण्णि तनिया एडुत्तुकोंगा। इप्पो कीरैय वंदु नान तंडु तनियावुम कीरैय तनियावुम कट पण्णिकिट्टेन। इप्पो इंद कीरैय वंदु लाइटा कट पण्णि एडुत्तुक्कलाम, चिन्न चिन्न पीसेसा कट पण्णि एडुत्तुकोंगा। தண்டை வந்து தனியாக சில பேர் சூப்பு வச்சு குடிப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்। உங்களுக்கு வேணும் அப்படின்னா தண்டை தனியாக சூப்பு வச்சு குடிச்சிக்கலாம்। ஆனால் நான் வந்து தண்டை வந்து கட் பண்ணி கீரையோட தான் சேர்த்து செய்ய போகிறேன்। ஸோ ரெண்டுத்தையுமே பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்। கீரையை கட் பண்ணியாச்சு, இப்போ வந்து தண்டு வந்து கட் பண்ணிக்கலாம்। தண்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ண வேணாம், கொஞ்சம் வந்து மெல்லிசாக இருக்கிற மாதிரி தண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க। தண்டை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 டைம் நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன்। இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு, 4 வரமிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க। இதில் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। இப்போ இது கூடவே 4-5 பூண்டு பல்லை வந்து நல்லா தட்டி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்। கீரை பொரியலுக்கு வந்து பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்க்கறனால இதோட டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்। இப்போ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு, வெங்காயத்தோட கலர் வந்து அதிகமாகலாம் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, இந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கீரையை வந்து உடனே சேர்த்துக்கணும்। கீரை சேர்க்கும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க। இப்போ இந்த வெங்காயத்தோட நல்லா வந்து இந்த கீரையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। கீரையில் தண்ணி எதுவும் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காது, கீரையிலேருந்து விட்டு வர தண்ணியே நமக்கு வந்து கீரை நல்லா வெந்து வந்துடும்। ஸோ தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க, இதை லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க, 2-3 நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும்। இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது கூட 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன்। பச்சை மிளகாய் சேர்க்கறனால கீரையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்। இப்போ பாருங்கள் ஒரு 3 நிமிஷம் போல் ஆகிடுக்கு, கீரையிலேருந்து நல்லா நமக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு, கீரையும் முக்கால்வாசி நமக்கு நல்லா வெந்துருச்சு। இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம்। கீரைக்கு வந்து உப்பு வந்து முதலே நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி முதலே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீரையோட கலர் வந்து மாறி போயிடும்। ஸோ முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க। உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க। மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன்। கீரை பாருங்கள் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு। உங்களுக்கு தண்டு ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து தண்டை நல்லா வேக விட்டுக்கோங்க। இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு। இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/4 முடி தேங்காவை துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்। தேங்காய் வந்து உங்களோட விருப்பந்தாங்க, கம்மியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், தேங்காவே இல்லாமல் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்। இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்மளோட கீரை பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு। கீரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடாமல் இருக்கணும் அப்படின்னா உப்பு வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கீரையோட கலர் சேஞ்ச் ஆகாது। இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான தண்டு கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு। இந்த கீரை பொரியலோட எல்லா விதமான காரக்குழம்பும் புளிக்குழம்பும் அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்। வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன்। ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்।